Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு saree organization video. நார்மலா நம்ம கபோர்ட்ல சிந்தடிக் saree ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கும்போது அது வழுக்கி விழறதுக்கு வாய்ப்பிருக்கு. இப்போ நீங்க நிறைய sarees ஒரு இடத்துல அடுக்கனீங்கனா ரொம்ப அது வந்து அந்த சுருக்கமா ஆயி போய் அது வந்து அதோட அழகே இழந்துரும். நம்ம நிறைய ஸ்டோன் வர்க் பண்ண sareesலாம் வச்சிருப்போம். அது ஒண்ணு மேல ஒண்ணு வெச்சீங்கனா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. சோ இந்த மாதிரி சாரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சாரி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பாக்கலாம். இது வந்து மூணு பீஸ் வந்து நான் 300 ரூபீஸ் சொல்லிட்டு அமேசான்ல வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சரி வாங்க இப்ப இதை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பாக்கலாம். இதுல வந்து இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணாது இப்படிதான் இருக்கும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்ல சாரி எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் நான் ரெண்டு நாப்தலின் பால்ஸ் போடுறேன். நீங்க இதுக்கு பதிலாக வந்து சாரீக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஃப்ராக்ரன்ஸ் பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சாரீஸ் வச்சு மூடி வைக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு திறக்கும் போது ஸ்மெல் வரும். அதனால இது மாதிரி ஏதாவது ஒரு நாப்தலின் பால்ஸோ இல்லை அந்த ஃப்ராக்ரன்ஸ் பேக்கெட்டோ அதுக்குள்ள நம்ம போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சாரியா அடிக்கிறலாம். நான் ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி வந்து கீழே வைக்கிறேன், ஏன்னா இது மேலே வச்சா அப்படியே சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட்டான சரின்றதால முதல்ல கீழே வச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒவ்வொரு சரியா வைக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு கபோர்ட்ல வந்து நாலு சாரி வைக்கிற இடத்துல இந்த ஒரு பேக் வைக்கலாம். இந்த ஒரு பேக் குள்ள நம்ம ஃபுல்லா ஒரு 8 to 10 சாரீஸ் வைக்கலாம். பட்டு சரியா இருந்தா நீங்க அயன் பண்ணி 10 to 12 சாரீஸ் தாராளமா வைக்கலாம். அதே மாதிரி இந்த இது பாருங்க சிந்தட்டிக்லி இது வந்து நல்லா சாஃப்டா மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா கூட நீங்க 8 சாரீஸ் மினிமம் வைக்கலாம். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 7 வைக்கலாம். காட்டன் சாரீஸ் பட்டு சாரீ எல்லாமே வந்து 10 to 12 தாராளமாக வைக்கலாம். அது நம்ம மடிக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக அயன் பண்ண மாதிரி மடித்தோம்னா நிறைய சாரீஸ் வைக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்தையும் நம்ம வேஸ்ட் பேண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எயிட் பீஸ் வச்சிருக்கேன், சைட்ல பிளவுஸ் வச்சிருக்கேன். இதுல இன்னும் கூட ஒரு சாரி தாராளமா வைக்கலாம், அவ்வளவு அளவுக்கு இடம் இருக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது சுத்தி இருக்கிறதுலாம் கிளாத் மெட்டீரியல் தான். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க எந்த சாரி வேணுமோ ஈஸியா பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட 2-3 பேக் இருந்தா கூட ஈஸியா எது வேணுங்கிறத இது வழியாவே நீங்க பாத்துக்கலாம். என்னென்ன கலர்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம் எது வேணுமோ அதை மட்டும் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். எந்த ஒரு சாரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே கலையாது, நீங்க ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து ஃபுல்லா சாரீஸ் அண்ட் ஆஃப் சாரீஸ் வச்சிருக்கேன். இன்னொரு பேக்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெண்டுத்தையும் பிரித்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸஸ் ஹெவி டியூட்டி பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வாக அழகாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல் வராமல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நீங்கள் ரொம்ப நாளாக சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் வேணா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் அமேசானில் போய் சாரி ஆர்கனைசர்னு சொல்லி டைப் பண்ணிங்களாலே நிறைய வரும். அதில் வந்து ரேட்டிங்ஸ் பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகும் நினைச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.